எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே தில்லை கோவிலை அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். தில்லையிலே 6 நாள் தொடர் போராட்டத்தை தெய்வத்தமிழ் பேரவை தொடர்ந்து நடத்தியது. அதனுடைய விளைவாக திருச்சிற்றம்பல மேடையில் அனுமதிக்க கூடாது என்றவர்கள் நாம் 6 நாள் போராட்டத்திற்கு பிறகு அனுமதித்தார்கள். நாம் அந்த இடத்திலே திருச்சிற்றம்பல மேடையிலே தேவார திருவாசகம் பாடினோம். தோடுடைய செவியன் என்விடை ஏறி என் தூவன் மதிசூடி என்று ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்த திருமுறையை தேவாரத்தை பாடக்கூடாது என்று சொல்கிறார் என்றால் அவர் யார் என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அங்கே தேவாரம் பாட போகிறோம். நம்மளுடைய அடியார்கள் எல்லாம் நாம் நம்மளுடைய ஓதுவார்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அங்கே மேலே ஏறப்ப அவ்வளவு அட்டுழியும். அவர் நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா கே வெங்கட்ராமன் அவர்களுடைய எஸ்பி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை, அதாவது அவங்க ஆலோசனை பண்ணணும்னு சொல்லி அடித்து பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஐயா நாங்கள் சொன்ன அந்த சில நிமிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி, அப்படி இல்லை என்றால் எது வேண்டாலும் நடக்கும், என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடக்கும் என்று அவர் சொல்கிறார். அப்பன்னா அவர்கள் யார் என்ற ரவுடிகள் அரம்ப கூட்டம் அது. ஆன்மீகத்தில் அப்படி இருக்கிறதா? நம்முடைய அடியார்கள்லாம் அந்த 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 சொல்லையே நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அங்கே வந்து என்ன நடந்துட வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே அந்த திருச்சிற்றம்பல மேடை ஏறுனா தெரியும். இப்படி நீங்கள் மேலே ஏறி இந்த சின்னதாக ஒரு டேர்ன் பண்ணி அடுத்தது உள்ளே போகும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அப்படி தான் போன முன்னாடி வந்து ஆறுமுகசாமி ஐயாவும் அடித்து இது பண்ணாங்க அதே போல். எனவே இந்த தீட்சிதர்கள் ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஆன்மீக பக்தி இல்லாத கூட்டம் தான் அது. நீங்கள் இன்றைக்கும் போய் இந்த திருச்சிற்றம்பலையில் மேடையில் இன்றைக்கி நீங்கள் போனால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வேறு. இப்போ நாம் போகிறோம் அப்படின்னா நம்ம முகம் தெரிஞ்சிருச்சு, நம்ம போகிறோன்னா நம்ம ஒன்றும் பேசுறதில்ல. சாதாரண எளிய மக்கள் பக்தர்கள் போனால் மிரட்டுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு போய் திருச்சிற்றம்பலம் மேடையில் பாட வேண்டும் சொல்லுங்கள், முடியாதுன்னு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, தொடர் போராட்டத்துக்கு பிறகு தேவாரம் இப்போ ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏறி நாங்கள் பாடுகிறோம். பாடவுடனே என்ன சொல்கிறாங்க வெளியில் வந்து, ஐயா தேவாரம் பாடுறாங்க, ஐயா தேவாரம் பாடுறாங்க ஐயா அப்படின்னு. எதுக்கு அது கோவில் திருச்சிற்றம்பலம் மேடை எதுக்கு? இந்த சிற்றம்பலம்ன்றதுக்கான சொல்லே ஆழமானது. அது உடல் இயங்கியலை இறை நிலையை குறிக்கிற சொல்லு. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சொல். அதெல்லாம் புரியாத ஆட்கள். எல்லாருக்கும் சமமானது. தமிழர் ஆன்மீகம் என்பது சமத்துவத்தின் வேரில் நின்றுதான் பேசுகிறோம். அது எந்த சிவநெறியா இருந்தாலும், வைணவ நெறியா இருந்தாலும், வள்ளலா நெறியா இருந்தாலும், சித்த நெறிகளாலும் சமத்துவம் தான். இன்றைக்கு நாம் தமிழில் மந்திரம் கேட்கிறோம். ஆனால் தமிழே மந்திரமாக இருக்கிறது என்பதை வள்ளலார் சொன்னார். அவருடைய அந்த தமிழ் உரைக்கு எழுதின உரையை படித்து பார்த்தால் தெரியும். நீங்கள் தமிழில் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, தனியாக மந்திரம் சொல்லவில்லை. தமிழ் 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 என்றாலே அது பலிக்கும். ஆதாரம் ஐயா எழுதக்கூடிய வள்ளல் பெருமான் எழுதிய அந்த தமிழ் உரை, அதை படிங்க. அதில் வந்து அந்த இதில் ரொம்ப ஆழமாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஆழமானது இருக்கு. நமக்குத்தான் தமிழ் என்பது மொழி. அது உலகத்தின் உள்ள ஆற்றல், அக ஆற்றல் என்போம். அறிவியலில் உள்ளே இயங்குகிற ஆற்றல். ஒரு பொருள் இயங்குகிறது என்றால் அதன் ஆழமாக கருவாக இயக்குவது எது என்றால் அக ஆற்றல் என்பது, அதாவது வெப்ப ஆற்றல். அந்த வெப்ப ஆற்றல் போலதான் தமிழ் இந்த பேரண்டத்தின் சுழற்சி முறையை அந்த அந்த ஆற்றலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை, இந்த உண்மையை புரிந்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம். அதனால்தான் தமிழிலே இவ்வளவு செய்திகள் செறிவாக இருக்கிறது. அதை முழுமையாக படுத்தியவர் வள்ளலாருடைய அருட்பா படித்தீர்களா தெரியும். எனவே இப்படிப்பட்ட தமிழை அவர்கள் பாடக்கூடாது என்கிறாள் என்றால் அவர்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு இந்த இந்த அட்டுழியங்கள்லாம் இறைச்செயலால் அடக்கப்படும். நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு தெய்வ தமிழ் பேரவை என்பது இறை தூதுவர் போல. இறை என்பது எப்படி செயல்படும் என்றால், ஏதோ அது வானத்திலிருந்து இறைவன் சுடராக வெளியில்லை, இப்பொழுது வேற மாதிரி மனிதருக்குள்ளே மனித இயக்கத்தை இயங்கியலை அதுவாக நின்று
நான் அந்த வார்த்தையை சாதிக்கும் அதுதான் இறை கோட்பாடு. இறை என்பது வெளியில் தேடுவதில்லை, நம்முள் இருப்பது. நாம் ஏன் இங்கே நிற்கிறோம் என்றால் அந்த ஆற்றல் இறை என்னை தூண்டுகிறது. தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அது இயற்கையின் உள்ளாற்றல் என்பதை புரிந்து கொண்டு இந்த இனி இந்த போல இந்த தில்லை கோவிலில் திருச்செற்றம்பல மேடையில் விரைவாக அரசு இந்த உண்மைகள் எல்லாம் புரிந்து நம்முடைய இறையாளர்களெல்லாம் சைவத்தினுடைய மைய திருக்கோயிலாக விளங்கக்கூடிய சிதம்பரத்தை அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதே போல மற்ற கோரிக்கை தமிழில்தான் அர்ச்சனை. ஏற்கனவே நம்ம அடியார்களும் சொன்னார்கள், தமிழிலே அர்ச்சனை வந்து எல்லா இதுவும் கட்டாயம் மந்த, அதாவது பூசை என்றாலே தமிழில்தான் செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாம் முடிந்து விடவில்லை, தொடர்ந்து செயல்படுகிறோம். நன்றி. அடுத்ததாக